பார்க்க போகிறது K02553 மற்றும் 2554CI இந்த மெஷின்ஸில் ஆதார் ஐடி கார்டு எப்படி எடுக்கிறது, அதை எப்படி ப்ரோக்ராமில் சேவ் பண்ணி வைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். லெங்க்தி ஆதார் கார்டை எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரிஜினல் சைஸுன்னு இருக்குது, பேப்பர் அண்ட் ஃபினிஷிங்னு இருக்குது. இதில் போயிட்டு ஒரிஜினல் சைஸ் A4 போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் லே அவுட் எடிட் என்ற மெனுக்கு போகிறோம். இங்கே நம்ம பார்க்கலாம் ஃபார்ம் ஓவர்லேன்னு இருக்குது, இதை செலக்ட் பண்ணிடுறேன். ஸ்கேன் நியூ ஃபார்ம் இதை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பர்சன்டேஜ் வந்து 100% வச்சுருங்க. வச்சுட்டு ஓகே பண்ணிவிடுங்க. குயிக் செட்டப் ஃபார்ம் வந்துட்டு இப்போது ஆதார் கார்டை எப்படி மேலே வைக்கிறதுன்றதையும் பார்க்கலாம். முதல் இந்த ஆரோ மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இங்கே கார்னரில் வச்சுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கலாம், இங்கே ஒரு சைடு ஸ்கேனிங் முடிஞ்சிடுச்சு. ஸ்கேன் ஒரிஜினல் டு ஓவர்லேப் த ஃபார்ம், இது வந்ததுக்கப்புறம் அகெயின் ஒரிஜினலில் திருப்பி வைக்கணும். இப்போ ஆதார் கார்டை இங்கேருந்து எடுத்து இதுக்கு அப்படியே பக்கத்தில் இப்படி திருப்பி வச்சுருங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அகெயின் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும். பார்க்கலாம், இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆதார் கார்டு பக்கத்து பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை செட் பண்ணதை அப்படியே எப்படி ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிடலான்றதை பார்க்கலாம். ப்ரோக்ராம் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் இருக்குது, ஆட் கொடுங்க. இவர் எம்டி ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. அப்போ கேஸ் போயிட்டு ஆதார் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. இங்கே எஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் ஆதார் வந்துடுச்சு. இங்கேயும் சேவ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் ஆதார்னு வந்துடுச்சு. இந்த ப்ரோக்ராமை ரீகால் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ பார்க்கலாம் எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு. அண்ட் ஆதார் ப்ரோக்ராமை ரீகால் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் மெனுக்கு ஜஸ்ட் போங்க. இங்கே ஆதார் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம் நம்ம பண்ண செட்டிங்லாம் ரீகால் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரிஜினலை வச்சு காப்பி எடுத்துக்கலாம். நன்றி.